ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த முருங்கை இலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 300 மேற்பட்ட நோய்களை குணமாக்கக்கூடிய இந்த இலைகளை வாரத்தில் 2 மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய பயன்கள் மற்றும் சத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளம். இதில் இந்த முருங்கை மரம் பார்த்தீங்க அப்படின்னா பலரோட வீடுகளும் இருக்கக்கூடியது தான். இந்த முருங்கை கீரையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறையவே இருக்குங்க. முருங்கைக்கீரையை பயன்படுத்தி நமக்கு வரக்கூடிய எண்ணற்ற நோய்களை வந்து நம்ம குணமாக்கலாம் 1 ரூபாய் கூட செலவு இல்லாமல். இந்த முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றதே வராதுங்க. அந்த அளவுக்கு இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. முருங்கை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வந்து மருத்துவ குணம் கொண்டது தாங்க. முருங்கை மரம்னு நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய வேர், பட்டை, இலை, பூ, பிசின், காய் அப்படின்னு எல்லாமே வந்து நமக்கு ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடியதாக தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி முருங்கை கீரையில் உள்ள ஊட்டச்சத்துக்களையும் அந்த மருத்துவ குணங்களையும் தான் அங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருங்கை கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா கலோரிஸ், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம் இந்த மாதிரி ஏராளமான மினரல்ஸ் இருக்குது. அதே மாதிரி விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களும் நிறையவே இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆரஞ்சு பழத்தை விடையும் பல மடங்கு அதிகமாக விட்டமின் சி சத்து இதில் இருக்குங்க. அதே மாதிரி பாலை விட 4 கால்சியம் சத்து இந்த இதில் இருக்குங்க. அதே மாதிரி கேரட்டை விட பல மடங்கு அதிகமான சத்து, விட்டமின் ஏ சத்தும், பீட்டா கரோட்டினும் இந்த முருங்கை இலையில் நிறையவே இருக்குங்க. அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன் சத்து நிறைய இருக்குது. வாழைப்பழத்தை விட அதிகமான பொட்டாசியம் சத்து இந்த முருங்கை இலையில் வந்து நிறையவே இருக்குங்க. அந்த முருங்கை இலையை வச்சு என்னென்ன நோய்களை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நிச்சயமாக ஆண்மை குறைபாடோ பெண் மலட்டுத்தன்மையோ வரவே வராதுங்க. ஆனால் இப்போ இருக்கிற உணவு பழக்கத்தால் நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தாம்பத்திய உறவில் ஈடுபாடே இல்லாமல் இருப்பாங்க. பெண்களுக்கு கருப்பப்பை கோளாறு இருக்கும். இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த முருங்கை இலை வந்து ரொம்ப சூப்பராக குணப்படுத்தக்கூடியதுங்க. 1 கைப்பிடி அளவு முருங்கை இலை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இதை சாப்பிடணுங்க. தொடர்ந்து 48 நாள் சாப்பிடணும். 1 கைப்பிடி அளவு முருங்கை இலை எடுத்துக்கோங்க. நெய்யில் போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு நெய்யில் போட்டு வறுத்துட்டு இதை தொடர்ந்து சாப்பிடணுங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி. இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்மை குறைபாடு நீங்கி தாது விருத்தி உண்டாகுங்க. பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உள்ள அந்த நச்சுக்கள், அந்த கிருமிகள், அழுக்குகள் எல்லாமே வெளியேறி கர்ப்பப்பை அழகி அதெல்லாம் வரவிடாமல் தடுத்து கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த கருவை தாங்கிறதுக்கு உண்டான நல்ல ஒரு பலத்தையும் ஒரு இதையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த முருங்கை இலங்கை. முருங்கை பூவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருங்கை பூவை பாலில் போட்டு வேக வச்சு சாப்பிடணுங்க. இதையுமே வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும். இதையும் தொடர்ந்து 48 நாள் வந்து குடிக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து குடிக்கும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள குறைபாடு நீங்கி தாது விருத்தியாகுங்க. தாம்பத்திய உறவும் வந்து இனிமையாகும். தாம்பத்திய உறவில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறவங்க, உடல் பலமே இல்லாமல் இருக்கிறவங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த முருங்கை இலையை வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாங்க. நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி குழந்தை பிறந்து 6 நிச்சயமாக தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க. ஆனால் சில தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு ரொம்பவே குறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட உள்ள தாய்மார்கள் இந்த முருங்கைக்கீரையை பொரியலாகவோ சூப்பாகவோ செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் சுரப்பு வந்து அதிகரிக்குங்க. அந்த தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகள் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு ஆரோக்கியமாக வளருவாங்க. அதே மாதிரி ஜீரண கோளாறு உள்ளவங்களும் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த முருங்கை இலையை வந்து சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்குங்க. வயிறு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட ஒட்டுமொத்த உடலுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை சூப்பு குடிக்கிறதுனால. முருங்கைக்கீரை வந்து சூப்பு எப்படி செய்யணும் அப்படின்னா 1 கைப்பிடி அளவு முருங்கை இலையை எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இதோட அந்த முருங்கை இலையோட கொஞ்சமாக மிளகு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம்,
போட்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டு கொஞ்சமாக வெள்ளைப்புடு ரசம் பண்ணலையா அந்த மாதிரி வெள்ளைப்புடையும் தட்டி போட்டு இந்த முருங்கை இலையோடு சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சு அதை குடிச்சிங்க அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவு உப்பு போட்டு குடிங்க. உப்பு போடலைனாலும் பரவாயில்ல, உப்பு போட்டும் உப்பு போட்டாலும் ஓகே. அந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது மாதிரி நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை கீரை சூப்புங்க. நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்மந்தமான கோளாறு இருக்கிறவங்க இந்த முருங்கை கீரையை சாப்பிட்டாலே போதுங்க. உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு நரம்பும் நல்லா பலம் பெறும், நரம்பு சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உடல் சூடு உள்ளவங்க இந்த முருங்கை இலையில் சூப்பு செஞ்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள், உடலில் உள்ள அந்த சூடு எல்லாமே குறைஞ்சி உடலுக்கு குளிர்ச்சி தன்மை வந்து கிடைக்குங்க. உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை இலை. உடல் சூடு மற்றும் வேறு சில காரணத்தினால சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரும். சிறுநீரகம் வந்து சிறுநீர் வந்து சொட்டு சொட்டாக வந்து போகும், சிறுநீர் போகிறப்ப வந்து கடுக்கும், சிறுநீர் வந்து அந்த தாரையில் எரிச்சல் போன்ற உணர்வு இருக்கும். அதுக்கு நீங்கள் அந்த முருங்கை கீரையை வந்து சூப் செஞ்சு வந்து குடிக்கலாங்க. இதில் நல்ல ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சி இருக்குது. முருங்கை இலையில் சூப்பு செஞ்சு குடிக்கும்போது அது சிறுநீரக வந்து பெருக்கும், சிறுநீர் பையில் உள்ள அந்த தொற்றுக்களை வந்து நீக்குங்க. சிறுநீர் கற்கள் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் இந்த முருங்கை கீரை சூப்பை குடித்தாலே போதுங்க. சிறுநீரகம் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வந்து வரவே வராது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு இயற்கையான டானிக் தான் இந்த முருங்கை இலை சூப்புங்க. முருங்கை இலையில் சூப்பு செஞ்சு டெய்லியும் வந்து வெறும் வயிற்றில் நீங்கள் குடித்தாலே போதும். இதில் இயற்கையாகவே உங்கள் உடம்பில் இன்சுலின் சுரப்பை வந்து தூண்டிவிடுங்க. அது மட்டும் இல்லை, ரத்தத்தில் உள்ள அந்த சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். முருங்கையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சத்து அப்படின்னா இரும்பு சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இந்த ரெண்டு சத்துக்களும் உடம்பில் ரத்தத்தோட அளவை வந்து அதிகரிக்க செய்யுங்க. நம்ம உடம்பில் ரத்தத்தோட அளவு குறைஞ்சது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியுமே வந்து குறையும், இரத்த சோகை வந்து வரும். இரத்த சோகை உள்ளவங்க அந்த முருங்கைக்கீரையை ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தின் அளவு வந்து கூடுங்க, இரத்த சோகை நோய் வந்து வராது. உடம்பில் ரத்தம் இல்லைனாலே வந்து நமக்கு பல நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த முருங்கை கீரையை வந்து நீங்கள் பொரியலாகவோ இல்லை சூப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பில் ரத்தத்தோட அளவு வந்து கூடும், உங்களுக்கு இரத்த சோகை அந்த மாதிரி பிரச்சனை வரவே வராதுங்க. உடம்பில் ரத்தம் வந்து அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் அந்த முருங்கை கீரையை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உடல் வலி, கைகால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த முருங்கை கீரையை வந்து சூப்பு செஞ்சு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா எந்த வலியுமே வராதுங்க. அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. நமக்கு வந்து இது ஈஸியாக கிடைக்கிறதுனால இதனுடைய மருத்துவத்தன்மைகள் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியதுங்க அந்த முருங்கை கீரை. நுரையீரல் அலர்ஜி, நுரையீரலில் படைந்திருக்கிற அந்த கெட்டியான சளி, ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் தரும். முருங்கை கீரையோட கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், இதை வச்சு வேக வச்சு சாப்பிட்டாலே போதும். கொஞ்சம் கொண்டு வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வேக வச்சாலே அது தாங்க சூப்பு. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குடிங்க. இந்த மாதிரி குடிக்கும்போது நுரையீரல் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது, நமக்கு வரக்கூடிய ஏராளமான நோய்களை குணமாக்கக்கூடியது இந்த முருங்கை இலங்க. முருங்கை மரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எல்லாமே வந்து நமக்கு நல்ல ஒரு பயன் தரக்கூடியதான். முருங்கைக்காயெல்லாம் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். அதில் நிறைய சத்துக்களுமே இருக்குது. இந்த முருங்கை இலை, முருங்கை பூ, முருங்கை பீசின் பட்டை, வேறு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது தாங்க. ஸோ முருங்கை இலை கிடச்சிது அப்படின்னா கிடைக்கலட்டினா கூட பக்கத்தில் கேட்டு வாங்கி கூட வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. இது வந்து ரொம்பவே நல்ல மருத்துவத்தன்மைகளும் நமக்கு உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது. ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.